ரொம்ப குட்டி மங்கிடா தங்கம், அது ஸ்கின்னே இல்ல பாரு, தெரியுதா வசந்தி? இப்போ தாமஸ் தங்கம் என்னடா அது? வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூரில் இருக்க பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க் பற்றி தான். நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு சதாப்தியில் போனோம். மார்னிங் ஒரு 11:00 ரீச் ஆனோம். அப்புறம் மெஜஸ்டிக்லேயே ஒரு ரூமு புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து பன்னார்கட்டா டாக்ஸியில் போனோம். பன்னார்கட்டான்றது நேஷ்னல் பார்க்கு, அங்கே ஜூ ப்ளஸ் வந்து ஜீப் சவாரி செப்பரேட்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். இது வந்து சிட்டியிலேருந்து அவுட்டரில் தான் இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். 1 hour to 1.5 hour டைம் எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிக்கெட் வந்து பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கு டிக்கெட் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போங்க. வீக் டேஸ்னால் பிரச்சனை இல்லை, ஹாலிடேவாக இருந்தாலும் வீக்கெண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குங்க. ஜீப் சவாரிலாம் இருக்குது. இது வந்து பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கோட பஸ் ஸ்டாண்டு, செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து மெஜஸ்டிக்கு மற்ற ஏரியாவுக்கும் எல்லாத்துக்குமே பஸ் இருக்குது பெங்களூருக்கு. ஜீப் சவாரி அந்த மற்ற லிஸ்டெல்லாம் இங்கே ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோஸ்ட் வேன்லாம் எடுத்தீங்கன்னா நான் ஏசிலே போங்க, உங்களுக்கு நல்லா விசிபிலிட்டி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜீப் எடுத்துக்கோங்க, ஜீப் கிடைக்கலன்னா வேனில் போகலாம். நாங்கள் போனது வந்து கிறிஸ்மஸ் டே, அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இப்போ இங்கே நிற்கிற கியூ வந்து ஜீப் சவாரிக்கு நிற்கிற கியூ தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபஸ்ட் நாங்கள் ஜீப்ரா தான் பார்க்குறோம் அங்கே பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க்கில். நெக்ஸ்ட்டு ஜிராஃபி. ஜிராஃபியும் வந்து ரொம்ப லாங் ஷார்ட்டில் இருக்குது, தெரியுதான்னு தெரில. எங்கள் பாப்பாவும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. இது வந்து உள்ளே இருக்கிற கேன்டீன் தான், ஜூ உள்ளே இருக்குது. ஃபுட்லாம் ஓரளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது ஃபுட்டு. சப்போஸ் நீங்கள் வெளியில் எடுத்துக்கல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஜிராஃபி ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, அதனால் அகைன் நாங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை எடுத்தேன். ஆ, சில்ட்ரன்ஸ் பார்க்கா இது? என்ன பார்க் இது? பன்னார்கட்டாவில் என்ன பார்க்க வந்தீங்க? என்னென்ன பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? அவ்வளோதான் பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ளே பாப்கார்ன் சாப்பிட போயிட்டீங்களா? இங்கே வந்து நீல கைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மான் மாதிரி பெருசாக இருக்குது. கவு மாதிரியும் மான் மாதிரியும் பெருசாக இருக்குது. பாப்கார்ன்
லங்கூர் மங்கி. டைகர் டைகரம். ஆமா ஆமா, இப்போ நீ உன் கையில உள்ளதை பிடுங்க போது பாரு. ராயல் பெங்கால் டைகர். யோ டைகர். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கு டைகர். என்னோட தங்கம் பாக்குறீங்க? கான். ஓகே கான். ஓகே, அது சேவ் பண்ணிக்கலாம். என்ன பாக்குறீங்க? என்ன, எத்தனை டைகர் இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்கா? நெக்ஸ்ட் ஹிமாலயன் பிளாக் பியர் இருக்கு. வேற என்னடா தங்கம் பண்ணுது? வரும் வரும்னு பாக்குறோம். ஆ, எட்டி பாக்குது. என்ன பண்ணுது? அவளை தூக்கி காட்டு கண்ணு. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சுக்கு மேல இவங்கெல்லாம் தெரியுறாங்களா? இன்னும் தெரியலையா? இதே இருக்கு பாரு, இங்க இருக்கு பாரு ஆஸ்ட்ரிச். நோடி ஃபேஷன் ஷோ. நமஸ்கார நமஸ்கார. ಹೌದು ಕಣೋ ಈಮು ಈಮು ಅಲ್ಲ ಈಮು. மங்கி மங்கியோட தங்கம் பாத்தீங்களா? குட்டி மங்கி பாடுறா.
ரொம்ப குட்டி மங்கிடா தங்கம், அது ஸ்கின்னே இல்லை பாரு, தெரியுதா வசந்தி? ஸ்கின்னே கம்மியா இருக்கு. அவளை பாப்பா தூக்கிட்டேன். போட்டிங் கூட இருக்கு போல. நடுவில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் வச்சு அதில் போட்டிங், பெடல் போட்டிங் மட்டும் போல. வசந்தி பாப்பா போற இப்போ தாமஸ் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க வர டைம்ல அதுதான் பேட்டரி வண்டி. ருத்விகா என்ன விமா அது? இதுதான் புள்ளிமான். எழுதல இதுதான் நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த மற்றதுல மோனில் இல்லை பாரு. இந்த மாதிரி எலிஃபண்ட் ஆ
தங்கம் என்னடா அது? என்னதுரா? என்னது? ஓ நன்றி, வணக்கம்.